வணக்கம், இது கிளவுன் கல்ப்ரிட்ஸ். நம்ம லைஃப்பில் நாம் நிறையா படங்களை பார்த்துருப்போம். அதில் ரொம்ப சில படங்கள் மட்டும்தான் நமக்கு ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கோம். அதுலேயும் சில படங்கள் நம்ம லேட்டாக ஏதோ ஒரு இடத்துல பார்க்கும்போது இதையே நம்ம முன்னாடியே பார்க்காம விட்டோம் அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கும். அந்த மாதிரி நிறையா பேர் பார்க்காத, நாம் கவனிக்க மறந்த சில படங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பார்க்க போற ஃபர்ஸ்ட் படம் அதே கண்கள். 2017 ரோஹின் வெங்கடேஷோட இயக்கத்துல ஒரு கிரைம் த்ரில்லரா ரிலீஸ் ஆன படம் தான் அதே கண்கள். இந்த படத்துல ஹீரோ ஒரு பிளைண்ட் செஃப், ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டு வராரு. அவரோட ஹோட்டலுக்கு கஸ்டமரா தீபான்னு ஒரு பொண்ணு வராங்க, அவங்க தான் நம்ம ஹீரோயின். கொஞ்ச நாள்ல அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல வருணோட ஃப்ரெண்டான சாதனா வருணா ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. வருணும் தீபாவும் லவ் பண்ணிட்டு இருக்கும் போது தீபா அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கிறதாகவும், அந்த காசு அவங்களால கொடுக்க முடியலனா அவங்க ஃபேமிலியோட சேர்த்து சூசைடா பண்ணிக்கணும் அப்படின்னு வருண்ட்ட சொல்றாங்க. இதை பத்தி பேசி முடிச்சுட்டு அவங்க கொஞ்ச தூரம் வாக் போயிட்டு தீபா அந்த இடத்த விட்டு கிளம்பி கொஞ்ச நேரத்திலேயே வருணுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது. வருணுக்கு நடந்த அந்த ஆக்சிடென்ட்ல அவருக்கு சின்ன வயசுல பறிப்போன பார்வை திரும்ப கிடைச்சிருது. கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்ல ரெஸ்ட்ல இருந்துட்டு பார்வையோட திரும்ப எழுந்திருக்கிறாரு வருண். அப்புறம் அவர் லவ் பண்ண பொண்ணை எங்கெங்கேயோ தேடுறாரு, எங்கேயுமே கிடைக்கல. அவளுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமா, ஒருவேளை சூசைட் பண்ணியிருப்பாளோ அப்படிங்கிற பல கேள்வியோட அவர் தேடிக்கிட்டே இருக்காரு. வர நியூஸ் பேப்பர்ஸ், நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணுறாரு, ஆனால் எதுலேயும் எந்த நியூஸும் கிடைக்கல. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டான சாதனா கூட அவருக்கு மேரேஜும் ஃபிக்ஸ் ஆகுது. மேரேஜுக்கு சில நாட்கள் தான் இருக்குது அப்படிங்கிற நேரத்தில் தீபாவோட அப்பா வருண்ட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்குறாரு. தீபாவை சிலர் கடத்தி வச்சுக்கிட்டாங்கன்னு, பணம் கொடுக்கலன்னா தீபாவை கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு மிரட்டுறதா சொல்கிறாரு. வேற வழி இல்லாத வருண் கல்யாணத்துக்கு வச்சுருந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு தீபாவோட அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு. போன இடத்துல இந்த கும்பல் இவங்களை அடித்து போட்டுட்டு அவங்க கிட்ட இருந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் தான் வருணுக்கு தெரிய வருது அது உண்மையாலுமே தீபாவே கிடையாது, தீபாவை கடத்தவே இல்லை அப்படின்னு. தீபா பேரை சொல்லி வருணை ஏமாத்திட்டாங்கன்னு அவருக்கு தெரிய வருது. தீபாவை கடத்தலைனா அப்போ யார் இதெல்லாம் பண்ணது, நிஜமா தீபா எங்கே தான் போனா? இதுதான் படத்தோட மீதி கதை. இதுக்கப்புறம் தான் உண்மையான ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எல்லாமே படத்தில் இருக்கு. படம் செம்ம என்கேஜிங்காக மூவ் ஆகும். இந்த படம் அமேசான் பிரைமில். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் ஜீரோ. ஷிவ் மோகா அப்படிங்கிற டைரக்டரோட டைரக்ஷனில் 2016 ரிலீஸ் ஆன படம் ஜீரோ. நம்ம லிஸ்ட்லேயே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம் இந்த படம் தான். இந்த படத்தோட ஆரம்பம் நம்ம பிரபஞ்சத்தோட ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிக்குது. கடவுள் இந்த உலகத்தை எப்படி படைச்சாரு, அந்த உலகத்தில் உள்ள உயிரெல்லாம் எப்படி படைச்சாரு, அதுக்கப்புறமா மனிதனான ஆதாமையும் ஏவாளையும் எப்படி படைச்சாரு அப்படிங்கிறத சொல்லி இந்த கதையை ஆரம்பிக்கிறாங்க. கதையில் நம்ம ஹீரோ பாலாவும் பிரியாவும் அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கதையோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ பாலா அவரோட லவ்வர் பிரியாவை அவங்க அப்பாவோட விருப்பம் இல்லாமல் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. பொண்ணோட ஆர்ஃபன் அப்படிங்கிறனால அவங்க அப்பாவுக்கு இந்த மேரேஜில் பெருசாக இஷ்டம் இல்லை. இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் அவங்க லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணுறாங்க, சந்தோஷமாக போயிட்டுருக்கு அவங்க லைஃப்பில். திடீர்னு ஒரு ப்ராப்ளம், பிரியாவுக்கு பிங்க் கலர் மேலே ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு வருது. பிங்க் கலரில் எதை பார்த்தாலும் அதை அவங்களோட தாக்கிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு கடையில் போய் ஒரு பிங்க் கலர் லிப்ஸ்டிக்கை அவங்களுக்கே தெரியாமல் அவங்க எடுத்து அவங்க பேக்குள்ளே போட்டிருக்காங்க. இது கொஞ்ச நாளாக நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. அப்புறம் நாட்கள் போக போக அவங்களுக்கு கனவுல சில காட்சிகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அவங்க அவங்க அம்மாட்ட பேசுகிற மாதிரி நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கனவுல அவங்க ஃபேண்டசி வேர்ல்டு மாதிரி ஒரு இடத்துக்கு போகிற மாதிரியும், அவங்க அம்மா அவங்கள அதே இடத்துல தங்கிடு அப்படின்னு சொல்கிற மாதிரியும் நினைக்கிறாங்க. இதுக்கு நடுவில் பாலா ஒரு கண்ணாடி போட்ட ஒரு மர்மமான மனிதரை மீட் பண்ணுறாரு. ஒரு 2-3 வாட்டி அவரை கோயின்சிடென்ஸாக மீட் பண்ணிட்டாரு. ஆனால் அந்த மர்ம மனிதன் இதுக்கு பின்னாடியெல்லாம் ஏதோ காரணம் இருக்கும் அப்படின்னு நம்புறாரு. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா அவரால் பேயெல்லாம் பார்க்க முடியும்னு சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் அவர் ஒரு விஷயத்தை தொட்டே அந்த விஷயத்தோட ஹிஸ்ட்ரியவே அவரால் சொல்ல முடியும்னு சொல்கிறாரு. இதுக்கு நடுவில் பிரியாவுக்கு வர ஹாலுசினேஷன்லாம் ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்குது. எந்த அளவுக்குன்னா அவங்க வெள்ளை கலரில் ஒரு பாம்பை பார்க்குறாங்க. அந்த பாம்பு வேற எதுவும் இல்லை, ஆதாமியும் ஏவாளையும் ஒரு பழத்தை சாப்பிட வச்ச அந்த சாத்தான் தான்.
இதுக்கப்புறம் பிரியாவோட பிஹேவியர்லாம் ரொம்ப வியர்டாக மாற ஆரம்பிக்குது. அதனால் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பாலா அவங்கள கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் அந்த சைக்காட்ரிஸ்ட் கேட்குற எந்த கேள்விக்குமே பிரியா பதில் சொல்லவே இல்லை. அந்த ரூமோட சீலிங் எப்படியோ ஒரு ரெண்டு ஆள் எந்திரிச்சு நிற்கிற அளவுக்கு ஹைட்டில் இருக்கும். அதில் ஒரு பிங்க் கலர் பல்ப் இருக்குது. டாக்டர் இந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பிரியா அது மேலே ஏறி போய் அது பிங்க் கலர் பல்பை எடுக்கிறாங்க. டாக்டர் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. டாக்டர் பாலாவை கூப்பிட்டு இவளுக்குள்ளே வேறு ஏதோ ஒன்று இருக்குது, அது என்னன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்றாங்க. அப்பதான் பாலாவுக்கு புரிய வருது, பிரியாக்கு மனதளவுல எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா அவளுக்குள்ள ஏதோ ஒரு பேயோ ஏதோ ஒன்னு இருக்கு அப்படின்னு. இப்போ பிரியாக்குள்ள இருக்கிறது யாரு, அது ஏன் பிரியாக்குள்ள இருக்கு, இதுக்கும் அந்த சாத்தான் பாம்பு உருவத்தில் வந்ததுக்கும் என்ன சம்பந்தம், அந்த மிஸ்டீரியஸ் மேனை ஏன் பாலா அடிக்கடி மீட் பண்ணாரு, அந்த மிஸ்டீரியஸ் மேன் கூட சேர்ந்து பாலா பிரியாவை காப்பாற்றுவாரா, எதுக்காக இந்த விஷயம்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. நாம் நினச்சே பார்க்க முடியாத சில விஷயங்கள் இதுக்கப்புறம் இந்த கதையில் நடக்கும். இது கண்டிப்பாக ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. இதுவும் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் ரகசியம். பிரசாந்த் வர்மா டைரக்ஷனில் தெலுங்கில் ரிலீஸ் ஆன ஒரு படத்தோட தமிழ் டப்புடு வெர்ஷன் தான் ரகசியம். இந்த படத்தில் 6 டிஃப்ரெண்ட்டான பர்சன்ஸ் 6 டிஃப்ரெண்ட்டான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒன்று கேஃபேல நடக்கும், ஒன்று லைப்ரரியில் நடக்கும், ஒன்று ரெஸ்டாரண்ட்டில் நடக்கும். இந்த மாதிரி மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த ப்ராப்ளம்லாம் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது ஒரே ஆள். ஏன் எல்லாருக்கும் அப்படி வித்தியாசமான பிரச்சனையெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத மாதிரி இருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு அழகான ஸ்கிரீன் பிளே இதில் இருக்கும். இந்த படம் டிஸ்னி ப்ளஸில் அவைலபிளாக இருக்குது. அடுத்த படம் மாயவன். டைரக்டர் சி வி குமார் டைரக்ட் பண்ண ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் மூவி இது. படத்தோட ஆரம்பத்தில் ஒரு சயின்டிஸ்டோட ஃபியூனரல் நடக்குது. அதுக்கு அவரோட ஜிம் ட்ரெய்னர் வந்து அவரோட பாடிக்கு மாலை போட்டு போகிறாரு. அப்போது போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கிற நம்ம ஹீரோ குமரன் ஒரு திருடனை துரத்திட்டு போயிட்டுருக்காரு. அப்போ அவர் ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது அங்கே அந்த ஜிம் ட்ரெய்னர் அவரோட ஒய்ஃபை கொலை பண்ணுறதை பார்த்து அவனை துரத்திட்டு போகிறாரு. அப்போ அவன் குமரனை கொலை பண்ண பார்க்க அவர் ஒரு கத்தி எடுத்து அவனை குத்திடுவார். அந்த இன்சிடென்ட்ல அடிபட்ட குமரன் 4 மந்த்ஸ் கழிச்சு திரும்ப டியூட்டியில ஜாயின் பண்ணலான் போவாரு. டியூட்டியில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சைக்காட்ரிஸ்ட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கறக்காக நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுவாரு. ஆனா அவங்க இவருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் டிசார்டர் இருக்கிறதாகவும் அதனால நீங்க டியூட்டியில ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனா அதை கண்டுக்காத ஹீரோ அடுத்த நாளே போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணிக்குவார். அப்புறம் ஒரு நாள் அந்த ஊர்லேயே ஃபேமஸான ஒரு ஹீரோயின் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக ஹீரோவை அங்கே போக சொல்லுவாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த ஹீரோயின் அந்த ஜிம் ட்ரெய்னர் எப்படி அவனோட ஒய்ஃபை கொன்றானோ அதே மாதிரி அந்த ஹீரோயினும் கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. அதை பார்த்தோன்ன குமரனுக்கு பேனிக் அட்டாக் மாதிரி ஒன்று வந்து அவரால் எதுவுமே செய்ய முடியாத மாதிரி ஆயிரும். அப்புறம் அவருக்கு இருக்கிற பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் ஹெல்ப்போட அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு திரும்ப அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறக்கா இறங்குவாரு. ஃபர்ஸ்ட் நடந்த கொலையோட பாணியிலேயே அடுத்தடுத்து நிறைய கொலைகள் நடக்கும். இந்த கொலையெல்லாம் ஏன் நடக்குது, இந்த ஒவ்வொரு கொலையும் பண்றது யாரு, அதுதான் நம்ம ஹீரோ மீதி கதையில கண்டுபிடிப்பாரு. என்னடா சயின்ஸ் ஃபிக்ஷன் சொன்ன ஒரு இளவையும் காணோம் தானே யோசிக்கிறீங்க, அதை சொன்னா இந்த படத்தோட ட்விஸ்ட் எல்லாமே தெரிஞ்சிடும். அதனால படத்தை போய் பாருங்க, அமேசான் பிரைம்ல இருக்கு. கடைசியாக நம்ம பார்க்க போகிற படம் கசட தபர. போன வருஷம் சிம்பு தேவன் டைரக்ஷனில் ஒரு பெரிய க்ரூவை வச்சு ரிலீஸ் ஆன படம் கசட தபர. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே வாண்டேஜ் பாயிண்ட் தியரி மற்றும் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் இந்த ரெண்டும் நம்ம லைஃப்பில் எவ்வளோ முக்கியமான ரோல் பண்ணுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துலேயும் 6 டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸ் இருக்கும், 6 டிஃப்ரெண்ட்ஸான கேரக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு தனித்தனி பிரச்சனைகள் வரும். ஒரு கதையில் ஒரு கேரக்டர் பண்ணுற தப்பு அடுத்த கதையில் அந்த கேரக்டரை எப்படி பாதிக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மெயின் பிளாட். நாம் நம்மளை அறியாமல் பண்ணுற சின்ன விஷயம் இன்னொருத்தங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்த கதையில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. 6 கதையும் 6 டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவில் இருந்தாலும் எல்லா கதைக்குமான அந்த ஹைப்பர் லிங்க் செமையாகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இதுவும் ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. இந்த படம் சோனி லிவ்ல இருக்கு. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.